மல்டி செக்ஷன்ஸ் சாலிட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சூட்டபிளான ஸ்கெச் ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸ்கெச் டூல் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு சூட்டபிளான பிளைனை ஸ்கெச் பிளைனை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற ப்ரொஃபைல் ரெக்டாங்கில் சென்டர்டு ரெக்டாங்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் ஃபர்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம் சூட்டபிளான சைஸில் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் exit பெஞ்ச் இந்த ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் பிளேன் டேட்டம் பிளேன் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு சூட்டபிளான பிளேனை செலக்ட் பண்ணி தேவையான டிஸ்டன்ஸில் ரெஃபரன்ஸ் பிளேனை க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகும் அகைன் ஸ்கெட்ச் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு சூட்டபிளான பிளேனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு தேவையான கிராஸ் செக்ஷனை கிரேட் பண்ணிக்கலாம் சர்க்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் சர்க்குலர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் பாயிண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் ஈக்வி டிஸ்டன்ஸ் பாயிண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபுளான ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேல்யூவை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது ஃபோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த ஆப்ஜெக்டில் ஃபார்ம் இருக்கும் இந்த பாயிண்ட்ஸை கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஆஃப் டன்னதராக செலக்ட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ரோட்டேட் ரொட்டேட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷனோட பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையான பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூட்டபிளான ரொட்டேஷன் ஆங்கிளை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தேவையான ஆங்கிள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனுடைய ரிசல்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போது எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிக்கலாம் ஃபிட் ஸ்கிரீன் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை சூட்டபிளான டைரக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட்ஸை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் மல்டி செக்ஷன்ஸ் சாலிட் இந்த ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலை இந்த ப்ரொஃபைலையும் செகண்ட் ப்ரொஃபைலை இந்த ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிக்கலாம் சூட்டபிளான பாயிண்ட்ஸை க்ளோசிங் பாயிண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் க்ளோசிங் பாயிண்ட் டூ இந்த ஆப்ஷன் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் இப்போ இந்த பாயிண்ட்டு நியூ க்ளோசிங் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் கப்ளிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சப் ஆப்ஷன் ரேஷியோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனுடைய ரிசல்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுதான் ரிப் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்